தமிழ்நாட்டில் தனியார் நீட் பயிற்சி மையங்களில் மாணவர் சேர்க்கை பெருமளவில் குறைந்து வருகிறது. இதற்கு கொரோனா பெருந்தொற்று, பெருந்தொகையை கட்டணமாக செலுத்துவதில் பெற்றோர் தயக்கம் போன்றவை காரணமாக கூறப்படுகிறது. பெருந்தொற்றுக்கு முந்தைய நிலைகளுடன் ஒப்பிடுகையில் சென்னையில் செயல்படும் தனியார் நீட் பயிற்சி மையங்களில் இவ்வாண்டு 30 முதல் 60 விழுக்காடு அளவிற்கு மாணவர் சேர்க்கை தொய்வடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீட் பயிற்சி மையத்தில் மாணவர் சேர்க்கை குறைந்திருப்பதற்கு கொரோனா பெருந்தொற்று, பெருந்தொகையை கட்டணமாக செலுத்துவதில் பெற்றோரின் தயக்கம், தேர்வில் வெற்றி பெறுவதில் நிச்சயமற்ற தன்மை, தேசிய அளவிலான தனியார் நீட் பயிற்சி நிறுவனங்களின் ஆதிக்கம் போன்றவையே காரணம் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரி தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நடத்தி வரும் போராட்டமும் மாணவர் சேர்க்கை குறைய காரணம் என்கிறார்கள் பயிற்சி மைய நிர்வாகிகள். வருவாய் இழப்பு எதிரொலியாக அலுவலக வாடகை, பணியாளர்களுக்கு ஊதியம் போன்றவை வழங்க முடியாமல் ஏராளமான சிறிய நடுத்தர நீட் பயிற்சி மையங்கள் மூடப்பட்டு விட்டதாக அவர்கள் கூறுகின்றனர். தேசிய அளவிலான பயிற்சி மையங்களை பொறுத்தவரை முந்தைய வருவாய் சேமிப்பு, கட்டண குறைப்பு, விளம்பரங்கள் ஆகிய நடவடிக்கைகள் மூலமாக வீழ்ச்சியில் இருந்து தப்பிப்பிழைத்திருப்பதாக கல்வி ஆலோசகர்கள் கூறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.